விவசாயம் வந்தாருயா நம்ம நாட்டோட முது எலும்பிக்கா. ஐயா, இப்ப தேர்தல் வருது இல்லையா? இந்த தேர்தல் எதற்காக வருது? வருது எப்படி அண்ணா அழகா சொல்றாப்ல பாத்தீங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு எம்பிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அஞ்சு எம்எல்ஏ. எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் என்ன வித்தியாசம்? எம்எல்ஏ வந்து நம்ம ஸ்டேட்டுடைய நம்ம மாநிலத்துடைய வாக்களிக்கும் வயது என்ன? சரியான வயது வந்து 18 ஆயிடுச்சுன்னா நீங்க பாத்துட்டு நேரம் வாக்களிக்கும் வந்து உங்களுக்கு உரிமை வந்துடுது. நீங்க போய் நேரம் வாக்களிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வாக்களிப்பதுடைய நம்மளுடைய உரிமையும் நம்மளுடைய தேவைகளும் என்ன? எல்லாரும் வந்து எதையும் சொல்ல முடியாது. அவனுடைய மனசை ஏற்றுவது மனசெல்லாம் போட்ட முடிய. நம்ம எதற்காக வாக்களிக்கணும்? நாட்டின் நல்லது யார் செய்யறாங்களோ அவனுக்கு வாக்களிச்சு தெரியும். அதனால கண்டிப்பா வாக்களிக்கணும்னா வாக்களிக்க கூடாதுன்றீங்களா? யார் நல்லவங்களுக்கு பார்த்து வாக்களிச்ச நல்லவங்கன்றது நீங்க பார்த்து உங்களுக்கு தேவைகளை பார்த்து கண்டிப்பா வாக்களிங்க. வாக்களிப்பது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமையும் அதுதான். கண்டிப்பா அதை செய்யுங்க. பொதுவா சொல்றப்போ பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு கேள்விப்படுறீங்களா? அது எதுக்கு அது போல பழக பழக பாலும் புளிக்கும் சொல்லி சொல்றாங்க? ஆமாங்க, அது வந்து எப்பயாவது போனா பலகாரம் கொஞ்சமா இலையில வச்சாங்கன்னா அது நல்ல ருசியா இருக்கும். அதே இலையில நடுவுல நிறைய வச்சுட்டாங்கன்னா அண்ணன் இவ்வளவு அழகா சொல்ற நிறைய சாப்பிட்டு பாத்துட்டு பார்ப்போம் இருக்கு. அப்படியா தேர்தல் எதற்காக வருது? தேர்தல் எதற்காக? என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணுவோம்? இப்ப ஒரு தேர்தல் ஒண்ணு வரப்போகுது இல்லையா? ஏப்ரல் 24 தானே அது? அந்த நேரத்துல வருது இல்லைங்களா அந்த தேர்தல்? அந்த தேர்தல் எதுக்காக வருது? பிரதமர் தேர்தல். பிரதமர் நம்ம நேரம் போய் பிரதமர் தேர்ந்தெடுத்துறோமா எப்படி பண்றோம்? இல்ல இல்ல, வாக்களிச்சுதான். அந்த வாக்களிக்கிறப்போ எப்படி நேரம் பிரதமருக்கே பார்த்து நம்ம வாக்களிக்கிறோமா? யாருக்கு வாக்களிக்கிறோம்? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறோம், வேற எப்படி போனாலும் ஒண்ணும் இல்ல. சரி, சராசரியா இப்ப நம்மளுக்கு வந்து வாக்களிக்கும் வயது என்ன? 18
ஒரு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதோ ஒரு சிஎம் தேர்ந்தெடுக்கிறதோ அவங்களுடைய உரிமை இல்லையா? அதுதான் வந்தால் பாருங்க, அவங்களுடைய உரிமை எது, அவங்களுடைய கடமை, கண்டிப்பா வாக்களிச்சே ஆகணும். சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்படியே ஸ்டேட் ஸ்டேட்டா போறது வந்து சட்டமன்றம், ஸ்டேட் ஸ்டேட்டா போனாக்கா அது வந்து சட்டமன்றம். ஆமா, பாராளுமன்றத்துல அதை நிறைவேற்றது நிறைவேற்றணும். அப்படியே அங்க நீங்க எந்த எடுத்துனா கொடுத்தோம்னா பாராளுமன்றத்துல அதை நிறைவேற்றினாலும் சரி, தூக்கி ஓரமா போட்டாலும் சரி, அப்படி போட்டு விட்டு போயிட்டே இருக்கிறோம். கோரிக்கை தானே, கோரிக்கை தானே, கோரிக்கை தானே. அவங்க எவ்வளவு பெரிய பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. பழக பழக பாலும் புளிக்கின்றாங்கல்ல. ஆமா, கேள்வி புரியல, கேள்வி போட்டுருக்காரு. அவங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க போல இருக்கேன், சொல்லலாம். அது எதுக்கு அது சொல்றாங்க பழக பழக பாலும் புளிக்கணும்? சிவகுமார் அரை கோண்டல் வந்தாலும் அழகா சொல்லிவிட்டாப்ல.